அக்கா பேர் சீதாலட்சுமி. ஸோ மாற்றுத்திறனாளியா இருக்காங்க, ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திறமைசாலியா இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாலியா, தாய் வேப்பனை வந்து தனியா நான் அனாதையப்ப கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, தெருவுல விட்டு போயிட்டாங்க. டெய்லரிங் சொல்லியும் கொடுத்துக்கிட்டே மதியானத்துக்கு அப்புறம் ஷிஃப்ட் மாதிரி நேர்க்கிங்லயே வேலை ரெண்டு வேலையும் நான் பாத்தியா பாத்தீங்கன்னா முத எனக்கு 50 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. உங்க கடைக்கு என் புண்ணு வயசு இருக்கு வந்தேன் நல்ல வசதியா எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா இருந்து நான் கடை வியாபாரம் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு, நிறைய வாங்கினாங்க. அன்னைக்கு எப்படி ஒரு 3000 எனக்கு ஓடுச்சு. ஒரு வண்டி இருக்கு, காலுக்கு பதில் என் வண்டி, இது என் உயிர் எல்லாமே. எனக்கு தக்கிறதுக்கு தெம்பு இருக்கு, நான் தக்கிறையா நல்லா இருக்கேயா. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வாய் பிளாசிக்ஸ். இந்த வருஷம் மலர் தினவலா ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்கு. அக்கா பேர் சீதாலட்சுமி. ஸோ மாற்றுத்திறனாளியா இருக்காங்க, ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திறமைசாலியா இருக்காங்க. இந்த ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் பைய, ஸோ நாப்கின்ஸ் ஆகட்டும், பெனர் ஆகட்டும், ரூம் கிளீனர் ஆகட்டும், இந்த மாதிரி டெய்லரிங் ஆகட்டும், எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வந்து அக்கா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அழகா வந்து ஹேண்ட் கிராஃப்டா சொந்தமா செஞ்சுட்டு இருக்காங்க. சக்கடை தான் பேச போறோம், அதை எப்படி நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இந்த தொழில் செய்ய ஆரம்பிச்சீங்க? ஏன்னா நிறைய மாற்றுத்திறனாளி வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காங்க, ஆனா நீங்க வந்து இப்படி வெளியே வந்து தச்சு வச்சு இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுங்களா இருக்கும். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலியா, தாய் வேப்பனைய வந்து தனியா நான் அனாதை நிற்கிறப்ப கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் என்னை தெருவுல விட்டு போயிட்டாங்க. வழி இல்லைன்னு இருக்கிறப்ப சேராச்சு காலேஜ்ல, அன்னபாக்கியம் காலேஜ்ல இருந்து அவங்க வந்து வேலைக்கு ட்ரைனிங்க்கு பாப்பா உனக்கு மிஷின் தரோம்னு சொன்னாங்க. சரின்னு சங்கீதா சிஸ்டர் வர சொல்றாங்க, ட்ரைனிங் போய் சேர்ந்தையா? என்ன தண்ணி சோப்பு வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்புறம் சிஸ்டர் மூலியமா அங்க சேரவும் சரின்னு முத ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த வண்டியிலயே போயிட்டு வந்துட்டு ட்ரைனிங் பாப்பா 2 மாசம் வந்தேன்னா உனக்கு மிஷின் கொடுப்பா அப்படின்னு முடிச்சேனே. எனக்கு மிஷின் கொடுத்தாங்க, இன்னும் ஒரு சின்ன வேலை எனக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு 100 ரூபா 50 ரூபா கிடைக்கிறப்ப எனக்கு கிடைச்சுன்னா நான் நல்லா வேலை பார்த்தேன்னா அந்த காலத்துல நான் என் வருமானத்தை பார்த்துருவேன் சிஸ்டர், நான் முன்னுக்கு வந்துருவேன் சிஸ்டர்னு சொன்னேன். சொல்லவும் சாரி சிஸ்டர், அதே மாதிரி நேப்கின்ல வேலை கொடுத்தாங்க. டெய்லரிங் சொல்லியும் கொடுத்துக்கிட்டே மதியானத்துக்கு அப்புறம் ஷிஃப்ட் மாதிரி நேப்கின்லயே வேலை ரெண்டு வேலையும் நான் பார்த்தேயா பார்த்தீங்கன்னா முத எனக்கு 50 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. போக போக படிப்படியா 100 ரூபாய் போட்டாங்க, ஒரு 3 மாசத்துல 100 ரூபாய் போட்டாங்க. நான் யோசனை பண்ணி பண்ணி முதந்து முத ஃபைல் தச்சையா, ஃபைல் தச்சதுக்கு அப்புறம் பர்ஸ் தச்சேன், பர்ஸ் தச்சதுக்கு அப்புறம் லஞ்ச் பேக்கு தச்சேன், லஞ்ச் பேக்கு அப்புறம் டிராவல் பேக்கு அப்புறம் இன்னும் மாடல் மாடலா ஹேண்ட் பேக்கு, ஹேண்ட் பேக்ல பல மாடலு, இப்படி வித்தியாசமா நிறைய. நானா என்னோட யோசனை செல்லு இல்ல எதுவுமே இல்லை அக்காவுக்கு. இவ்வளவுக்கு காரணம் எங்க சிஸ்டர் தாயா, அவங்கதான் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே. கடவுளே மனுஷ ரூபத்துல வந்தாருன்னா அவங்கதான் எனக்கு வழிகாட்டி இருந்தாங்க. அவங்க வழி காட்டினாங்க, பொருளெல்லாம் வாங்கி போட்டாங்க, நல்லா தச்சேன். இதை பார்த்தேன்னு உடனே கடை வச்சு எனக்கு கொடுத்தாங்க. கடை வச்சு கொடுத்து இங்கனுக்குள்ள தைப்பா உனக்கு சம்பளம் தரேன் சேல்ஸ் பண்ணி பாப்பினாங்க. சர்க்கிள் சிஸ்டர்னு வாங்கி நல்லா நிறைய தைக்கிறையா, இந்த போடுறேன் சேல்ஸ் பண்றேன். வெளியவும் யாரும் கேட்டாங்கன்னா ஆர்டருக்கு தச்சு கொடுக்கேன் அக்கா. நீங்க இதுக்கு மாதிரி புனே சேல்ஸ் தான் போயிருக்கீங்களா? போனது இல்ல, ஒரு தடவை போயிருக்கேயா அங்க மீட்டிங் எப்ப போயிருக்கேன். அப்பா அம்மா இங்கெல்லாம் இருந்தாங்க, அப்ப சிஸ்டர் கூட போயிருக்கேன் ஸ்டால் கூட. ஆமையா, என்னைய மாற்றுத்திறனாளின்னு ஸ்டால் போடலாம் பல இடத்துல கூப்பிடுவாங்க. போய் அக்கா இந்த பேக்கெல்லாம் விற்கிற வச்சு ஏதோ ஒரு 1000, 500, 2000 இப்படி சம்பாதிப்பேன். அதே மாதிரி உங்க கடைக்கு என் புண்ணு வயசு இருக்கு வந்தேன் நல்ல வசதியா எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா இருந்து நான் கடை வியாபாரம் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு, நிறைய வாங்கினாங்க. அன்னைக்கு எப்படி ஒரு 3000 எனக்கு ஓடுச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நாள்ல 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோமே, அப்ப இன்னும் நம்ம நிறைய தச்சோம்னா இன்னும் நிறைய இடத்துல நம்ம ஸ்டால் போட்டோம்னா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இருந்துச்சு, ஒரு திம்பு இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நம்மளும் உழைக்கணும், உழைக்கணும், உழைக்கணும். நம்ம உழைக்கிறதுக்கு நமக்கு யாரு கையும் தேவையில்லை, நம்ம கையவுனே நம்ம கர்ணம் பாயிரப்பல நம்ம கைத்தொழிலே நமக்கு கை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி அதையே நினைச்சு நான் சிந்தனை பண்ணி நான் செயல்பட்டதுனால இன்னைக்கு நான் முன்னேற்றத்துக்கு வந்திருக்கேயா. வண்டி இருக்கு, காலுக்கு பதில் என் வண்டி, இது என் உயிர் எல்லாமே. எனக்கு தக்கிறதுக்கு தெம்பு இருக்கு, நான் தக்கிறையா நல்லா இருக்கேயா.
இந்த விஷயத்துல சிறந்த பெண்மணி விருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புண்ணியஸ்ரீ சார் தான் நான் தரோம்.